இப்ப இத வந்து நமக்கு வரக்கூடியது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு எடுத்துக்கிடலாம். நீங்க அதை நம்ம தான் அகம்புறம்ங்கிறதுல அதை நம்ம டீல் பண்றோம். இப்ப நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா தாட்டு வரலாமா வரக்கூடாதான்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? தாட்டு நாமளா கொண்டோம், நமக்கு நாம கொண்டரல, அதுவா வருது. அது வந்ததை நம்ம என்ன பண்றதுங்கிறது ஒரு கேள்வி வருது. நம்ம வந்ததை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், முடிஞ்சாத யூஸ் பண்ணிக்கிடுவோம். யூஸ் இல்லைன்னா அதை நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டியதுலன்னு விட்டுருவோம். யூஸ்னா எதுக்கு யூஸ்ன்னு சொன்னா எக்ஸ்டர்னலா நம்ம வந்து அதை சரி பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். சரி, உதாரணமா ஒருத்தர் இப்படிதான், அவரு ஒரு நம்பர் நல்லா ரிலாக்ஸேஷனா இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்றாரு, இப்படி நான் வந்து பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு நான் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும், ஒரு 30 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு மணி நேரமாக பஸ்ஸே வரல, நான் இந்த அரை மணி நேரத்தில் அந்த மீட்டிங் போய் சேர முடியுமா முடியாதான்னு எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு. நான் வந்து உங்கள் கருத்துக்களெல்லாம் படித்து நல்லா ரிலாக்ஸேஷனாக இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு டென்ஷனாக இருக்க, என்ன பண்ணுறது, இது ஏன் அந்த டென்ஷன் வந்ததுன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இப்போ நம்ம வந்து டென்ஷன் வந்திருக்கிறது உண்மை, அது போய் கிடையாது, நிதர்சனமான உண்மை. இந்த டென்ஷன் நாம என்ன பண்றது? இப்போ இந்த டென்ஷனை நம்ம வந்து எக்ஸ்டர்னலுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம டென்ஷன் வந்ததுனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம் சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. சரி, அப்போ நம்ம பஸ் வரல, ரொம்ப முக்கியமான மீட்டிங், சரி ஒரு கார் எடுப்போம், கார் எடுத்துட்டு நம்ம போயிடுவோம்னு சொல்லி வருதுன்னு சொன்னால் அதுக்கு எது உதவி பண்ணுச்சுன்னா அந்த டென்ஷனாக தான் உதவி பண்ணும். டென்ஷனே வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து மீட்டிங் வந்தாலும் மீட்டிங் போனாலும் சரி போனாலும் சரிங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ உண்மையிலே வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னு சொன்னாலே நேச்சுரலாக டென்ஷன் வரும். ஏன்னா அந்த வந்து அதை செயல்படுத்துறதுக்குள்ள தூண்டுதல் நமக்கு இந்த டென்ஷன் வடிவில் தான் வருது. அப்போ அது வந்து தூண்டுதல் வரும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அந்த மீட்டிங் தான் அதில் முக்கியமானது, மீட்டிங்க்கு போய் சேர்றது தான் முக்கியமானது, அதான் வந்து எக்ஸ்டர்னல் அளவு. இப்போ அந்த டென்ஷன் வந்து அதன் அளவில் அது முக்கியமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து ஒரு மீட்டிங்க்கு போக முடியலையே, பஸ் வரலையேன்னு சொல்லி டென்ஷனாக இருந்தாலும் தப்பு கிடையாது, அது கரெக்டானது. நீங்க டென்ஷன் வருதுன்னு சொல்லி டென்ஷனுக்கு எதிராக டென்ஷன் ஆகிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அப்போ சொன்னால் நம்ம அகத்துக்குள்ள நம்ம இப்படி இருக்கணும், நம்ம இப்படி இருக்கக்கூடாது, டென்ஷன் வர்றது தப்பு, டென்ஷன் வராமல் எப்போவுமே ரிலாக்ஸேஷனிலே இருக்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிடறோம். அப்போ இந்த ஸ்டாண்டர்டில் வரணும், இந்த ஸ்டாண்டர்டில் வரக்கூடாதுங்கும் பொழுது இது எதோடலாம் சேர்ந்ததுங்கன்னா லிபரேஷனோட சேர்ந்தது, மனசில் உள்ள உணர்ச்சிகள் எல்லாமே லிபரேஷன் பாயிண்ட் ஆஃப் வரும், அது விளைவுகளோட சேர்ந்தது, அது எப்படி வேணாலும் வரும். அந்த இது வந்து அது அதுக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டியதான். அந்த மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்குற நிலையில இருந்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ இது வந்து என்னன்னா செயல்களுக்கு முழு சுதந்திரம் நம்ம கொடுக்க சொல்லலாம். செயல்களுக்கு நீங்கள் அட்டன் பண்ண தான் செய்யணும். அப்போ மனசை பொறுத்த அளவில் நமக்கு அங்கே எதையுமே பண்ண வேண்டியதில்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுட்டோம் சொன்னால் நம்முடைய கேள்வி எப்படி வரும்னு சொன்னால் அந்த டென்ஷன் ஏன் வருதுன்னு நம்ம கேட்க மாட்டோம். கேட்டுட்டோம் சொன்னாலும் நமக்கு எங்கேயோ வேலையை கிரியேட் பண்ணிட்டோம், அது அப்போ நம்ம சரி பண்ணணுங்கிற நிலைமை நம்ம ஒரு எண்ணத்தை நம்ம எடுத்துடுறோம். அப்போ அது சம்மந்தமாக நமக்கு எந்த கேள்வியுமே, அது அப்படிதான் வரும்னுட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான், அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னலுக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிடுறது, தேவை இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா யூஸ் பண்ணுவோம்.